ஸ்ரீமதவாங்கய சதாம்பரிமான் ஸ்ரீநிவாசகுருவையாத்திரம் ஸ்ரீநவியரங்கயதி வையாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் சரத்வாஜம் சசாரிஷுபிரம்மணா பண்டிதேந்திரம் வயேஹம் ஸ்ரீமத்வேதாந்தரம் அர்ப்பிதஸ்வாத்மபாரம் பிரணாமம் லக்ஷ்மணமுனி பதிஜன்னாது மாமகம் பிரசாதயதி யத்ஸூக்தி ஸ்வாதீன க்வதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இந்த தொடர் உபன்யாசத்தில் சமாக்கிய ரகுதியினுடைய எட்டு ஸ்லோகங்களை அனுபவிச்சோம். அதற்கு மேல் உள்ள ஸ்லோகங்களை இன்றைக்கு நாம் அனுபவித்திருக்கோம். ிாசிசூரபாஷாத்தரிபுதனோ நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆயிரத்த தமிழ சாய்ச்சர். அதுக்கு எது மூலம், எது அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா, அது வேதத்திலிருந்துதான் அவர் அதை சாதிச்சார். அப்போ மூலம் என்பது வேதம், திருவாய்மொழி என்பது அதனுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சுருப்போம். அப்போ இந்த விஷயங்கள் தான் ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப பறக்க பேசுறார். வேதத்தில் சில இடங்களில் நமக்கு அதனுடைய தாக்கம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, அது அவ்வளோ சக்தின்னு எல்லாருக்கும் நல்ல வாசவாடு கூட தெரியாது. அப்படி இருக்கிறவாறும் கூட அவளுக்கு இதுவரைக்கும் தெரியாது, புரியாத அந்த அர்த்தங்களையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியா தன்னுடைய திருவாய்மொழி ஆயிரத்திலே நம்மாழ்வார் சாதிச்சிட்டார். இது நம்மாழ்வார் மட்டும் இல்லை, எல்லா ஆழ்வார்களுடைய நிலைமையும் தான். அதனாலதான்
செய்ய தமிழ் மாறைகள் நாம் தெரிய போது தெரியாத மறைகள் தெரிகின்றோமேன்னு சுவாமி தேசிகனும் என்னுடைய ரகசியத்திலேயே ஆரம்பத்திலேயே இந்த பாசனத்திலே சொல்றார். ஆழ்வாரோ தமிழ்ல பாண்டார். தமிழுடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்றத பார்த்தோம்னா, அத ஆழ்வார் வெளியிட்ட வடமொழி வேதங்களை அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகமானது. சரி, எதுக்காக ஆழ்வார் இதை தமிழில் வெளியிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வேதம்ங்கிறது எல்லாராலேயும் ஓதப்பட முடியாது. அந்த திரைவர்ணிகால் தான் ஓத முடியும். அதுலேயும் குமாரர்கள் தான், சூழ்ச்சாலும் கிடையாது. எல்லா வருடங்கள்லேயும் ஸ்ரீகளுக்கும் கிடையாது. இப்போ அவாளுக்கெல்லாம் இது தெரிஞ்சு கொள்ளுமே, அவாளுக்கும் நம்பிக்கை வேணுமே, அதுக்காக என்ன பண்ணாதான் இந்த சாமானியாலும் புரிஞ்சிக்க முடியாது எளிய தமிழ் எழுதிய பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணாரா. அப்படி அந்த எளிய தமிழ்ல பண்ணதுனால்தான் அது எல்லாருக்கும் அனுபாவியமா ஆச்சு அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம் சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்கிறார். ஹே பாதுகே, ஹே பாதுகே, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த விண்ணேற்றம் பெற்ற இந்திய மலையை அடக்கி வச்சதுனால வந்தது. அதில் பழமையான தமிழ் மொழியினுடைய ஏற்றம் என்ன சொல்லிய நேற்றே இதை நாம பார்த்தோம். அதை இன்னைக்கே இதை கொஞ்சம் எடுத்துக்கடிய சொல்றேன்னா, தமிழ் பாஷை அனாதி அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. அது சமஸ்கிருதத்தை காட்டிலும் தொன்மையான மொழி அப்படின்னு இங்கே மொழியியல் வல்லுநர்கள்லாம் தங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். ஆனால் நம் சுவாமி தேசியம் சாதிச்சிருந்து என்ன இருக்கு, கும்பத்திலிருந்து தோன்றியதான அகஸ்திய அவள் உருவாக்கியதுதான் இந்த தமிழ் மொழி. அப்போ இது அனாதி இல்லை, இதுக்கு ஒரு ஆதி இருக்கு. அந்த ஆதி அந்த பெரிய தபஸ்வியான அந்த அகத்திய மொழிகள் அவர் தான் அதுக்கு இலக்கணமும் அகத்தியம் என்கிறதும் இருக்கு, அதையும் வெளியிட்டிருக்கார். அப்போ தமிழ் மிக தொன்மையான மொழிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அது யாராலும் தோற்றி வைக்கப்படவில்லைங்கிறதான ஒரு மாயையை ஏற்படுத்தியிருக்காளே, அது இந்த ஸ்லோகம் முடிவெடுக்கிறது. அதனால அது இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இதுல இந்த தமாக்கியாரத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்துல தமிழ் மொழியை முதன் முதலாக வெளித்தொழுந்தவர் உருவாக்கியவர் அகஸ்தியரே அப்படின்னு சொல்றார்.
அது விட்டு போச்சு அடியன் அன்னைக்கு. அதனால அதை நீ சொல்லு. அதுக்கப்புறம் பிரபாவதி எழுதி பார்க்கலாம். 70 ஸ்லோகங்களாலே வாஜ்பாயினுடைய ஒரு பிரபாவம், ஒரு பெருமை, அதையெல்லாம் இந்த 3வது பத்மதியான பிரபாவ பத்மதியிலே 70 ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார் நம் சுவாமி கிருஷ்ணன். வந்தே தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகயோர்யுகம் உன்னதானாமவனகிரி நதானாம் யத்ர சோன்னதி. வந்தே அடியேன் சேவிக்கிறேன் ஆரம்பிக்கிறார். ரங்கநாதனுடைய ரெண்டு பாதிகளும் அப்ப அந்த ரெண்டு பாதிகளையும் சேவிக்கிறார். இந்த ரெண்டு பாதிகள் இருக்கே அது இவ்வளவுன்னு சொல்றதா அந்த ரெட்டை இருக்க அது ரொம்ப ரொம்ப பாராட்ட முடியா இருக்கு. அதனாலே அத மானியம் மானியம் கொண்டாடத்தக்க வகையிலே இருக்கின்ற ரங்கநாதஸ்ய பகவான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய தற்பாதுகையோகோ யுகம் அந்த பாதிகளுடைய ஜோடியை இரட்டையை இணையை வந்தே அடியேன் சேவிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகின்றேன். எத்திர எந்த விஷயத்திலே முன்னதானாம் யாரு ஒரு பணிவோடையும் வணக்கத்தோடையும் இல்லாத இருக்காடோ அவளுக்கு அவனதி அதுல ஒரு கீழ்மை, ஒரு நீர்மை, ஒரு தாழ்வானது நதானாம் வணக்கம் உள்ளவர்களுக்கு உன்னதிஷ ஒரு உயர்வு உண்டாகிறது. இது மேலோட்டமா பார்த்தோம்னா ஏதோ பிச்சு பிச்சு பிரிச்சு பிரிச்சு சாய்கிற மாதிரி தெரியும். வந்தே தங்கநாதஸ்ய மானியம் பாதுகையோரிதம் உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்திரச்ச உன்னதிகி. பேரை வச்சுண்டு பாதிகளுடைய சுரூபமானது ஒரு விதமாக பேசப்பட்டது. இந்த பிரபாவ பத்ததி முழுமையுமே பாதிகளுடைய ஏற்றத்தை பிரபாவத்தை அந்த பாதிகளுடைய குணங்கள் என்ன, அந்த பாதிரிகள் எவ்வளவு சிறப்புடன் விளங்குகின்றன என்பதை பற்றி இந்த பிரபாவ பத்மதியில 70 ஸ்லோகங்களாலே பேசப்போற நம் சுவாமி தேசிகன். லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் உயர்வையும் தாழ்வையும் கொடுப்பது என்பது சாட்சாத் இந்த பாதிரிகளே. அந்த பாதிரிகளை நல்லா சேவிச்சவாளுக்கு மிக உயர்ந்த ஒரு உயர்ச்சி ஏற்படும்.
அந்த பாதிரிகளை சேவிக்காதவர்களுக்கு ஒரு தாழ்மை, ஒரு தாழ்வு தன்மை ஏற்படும். அது இந்த பிரபாவத்தினுடைய சுருக்கம். இந்த சம்ஸ்கிருத்தில விரோதாபாசம்னு சொல்லுவார். அது இந்த இடத்துல ரொம்ப அருமையா நம்ம சுவாமிஜிஷன் கேட்டுக்க, நிமிர்ந்து நிற்கிறவாளுக்கு தாழ்வான், குனிஞ்சு வணங்குறவாளுக்கு வசத்தியான். இந்த விரோதாபாசத்தை இந்த ஸ்லோகத்துல நாம நன்னா அனுபவிக்கலாம். வந்தேன்னா சேவிக்கிறேன்னு துணைங்கதான் சொன்னமோ நான் பல அதுலையும் கோபால யோசித்தியை அனுபவிக்கும் போது கூட வந்தே பிருந்தாவன ஜலம் வல்லவே ஜனவல்லபம் தானே ஆரம்பிக்கிற. அந்த மாதிரி இந்த சுவாமிகளுடைய பிரபாவத்தை சொல்ல வந்தவர், பிரபாவத்தை சொல்லாத முதல்ல வந்தேன்னு பாதிரியே ஜெயிப்பானேன்னா அந்த பாதிரியனுடைய அருள்னாலே அவர்களுக்கு சொல்லணும். அதனால பாதிரிகள் அவருடைய பிரபாவத்தை இவருக்கு சுவாமி ஜெயசேனருக்கு காட்டி கொடுக்க வேணும். அதுக்காக அந்த பாதிரிய சேவிக்கிறார். சரி, அந்த பாதிரியர் பயம் இருக்க, அந்த யுகம் ஜோதி இருக்க, ரெட்டை இருக்க, அத வெறுமனா கைட்டி போட்டுருந்தா வச்சுக்கிட்டாளா? இல்ல, அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிக்கிற. அதனால அத சேவிக்கிறேன். இப்ப நம்ம சாதாரணமா நாம போட்டு இருக்கிற அந்த கால பாதுகாக்கிறத சிரிக்கும்போம். அந்த செருப்ப யாரா செய்வீங்கள அப்படின்னா, அது இல்லை. எவ்வளவு நீச்ச பாவத்துல நம்ம அதை கருதுவோம் இல்லையா? காத்துக்குள்ள செருப்பு போட்டு போறாடா, ஆ சண்டையை கைக்கு போட்டு தானே போறோம். அந்த அதே மாதிரி நம்ம போட்டுக்கிற மாதிரி தானே எந்திரமானது பாதுகையா இருக்கு, இந்த செருப்பா இருக்கு இந்த பாதுகைகள். அதை போய் நான் சேவிக்கிறேன்னுட்டு வந்து அந்த ரங்கநாத சேர்ந்து அதனுடைய பிரபாவத்தை சொல்ல வந்த சுவாமி தேசிகன் பண்றாரு. அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, அந்த பாதுகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகத்தான மதிப்பு இருக்கான். அதை கேட்கலாம் வாங்கோ. அந்த பாதியினுடைய பிரபாவம் என்னதுன்னு இந்த உலகத்தில் உள்ள புலவர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி அந்த ஸ்லோகங்களை கவனம் பண்ணா கூட அதை நிச்சயம் பண்ண முடியாது. சாட்சாத் வேத புருஷனே நேர்ல வந்தான். அவன் இந்த பாபிகளுடைய மகிமையை பற்றி நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சான்னா கூட, அதாவது நான்கு வேதங்களில் கூட முழுமையாக பாபிகளுடைய மகிமைய சொல்ல முடியாது. நான்மறைகள் தேடி காண மாட்டா முதல்வனை நகழ்வர். ஆனா அதே பாதிரிகளை யாரு குனிஞ்சு தலைய குனிஞ்சு வணங்கி பௌவியமா அடியேன் நீச்சன் தாழ்ந்தவன் அப்படின்னு நிற்கிறானோ,
அவர்களுக்கு அது உயர்வை கொடுக்கிறது, அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தருகிறது. பாதுவிய யார் தியானம் பண்றாரோ அவர்கள் மேலும் மேலும் நல்ல சுயேசி அடைந்து ஏற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்ற. வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இரக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் அப்படிங்கிறது உலையங்காதியில நம் சுவாமி தேசிகனுடைய திரு குமாரனுடைய வாக்கு. இந்த பாதுகை சேவிக்கும் போது நாம் வணக்கத்துடனும் ஒடுக்கத்துடனும் எல்லாரும் அதுல கையை கூட்டிக்கிட்டு சேர்க்கின்றோஸ்மி அனபிரிய தோஷ்மி சொல்றாளே, அதை மாதிரி நாங்களும் அந்த வழக்கத்தை பற்றி கொண்டு சீலம் உள்ளவனாக ஒரு ஒழுக்கம் உள்ளவனாகவும் பிற உயிர்களிடத்திலே இரக்கம் உடையவனாகவும் அந்த பாதுகை நம்மளை ஆக்கும். அந்த பாதுகை நம்மளை நம்மகிட்டேருந்து சில குணங்களை போக்கும். அது என்ன? இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் அது இழந்து நிற்கும் அங்கே சொல்ற. இங்க நல்லா பார்த்தாக்க பெருமாள் ரங்கநாதன் அந்த சயனத்திலேருந்து அந்த படுக்கையிலேருந்து எழுந்திருந்த உடனே பாதுகை சாத்திக்கிறார். அப்போ ஒரு இதை பண்ணணும்னா குனிஞ்சி பார்த்துதானே அந்த பாதுகை சாத்திக்கணும். நாம தினம் எப்படி காலில் செருப்பு போட்டுக்கிறோங்கிறத பாருங்க. அப்படி சாத்தி கொண்ட உடனேயே பெருமாள் ஒரு ரெண்டு மூணு வரை கிடைக்க அப்படியே வசந்து போவானோ. ஏன் இப்போ இவருடைய ஐட்டை விட அந்த பாதிரியருடைய ஐட்டும் சேர்றதோனோ அதனால வசந்து போறான். உன்னதான அவனதி அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும்னா அதை மாற்றி எடுத்துக்கணும். அவனதான உன்னதி இந்த பெருவாள் விஷயத்திலேயே இது ரொம்ப வெளிச்சியா சொல்றீங்க. இந்த சாதனையை எது பண்ணி வச்சதுன்னா நம்ம பாதுகாதேவிதான் பண்ணி வச்சா. இப்போ நாம நம்மளுடைய விஷயங்களை எடுத்துப்போம். எவன் பெருமானிடத்திலே கர்வம் அகங்காரம் அப்புறம் அந்த பெருமானையே அவமதிக்கிறது இல்லைன்னு சொல்லி நாஸ்திகவாதம் பண்றது இப்படிலாம் இருக்கானே அவனை நல்லா அடக்கி வச்சு கட்டி போட்டு அது அவனுக்கு ஒரு மிகுந்த அவமானத்தை உண்டாக்கி கொடுக்குமா இந்த பாருங்க. யார் விட்டா பாதிரிகளை ரொம்ப பிரியமா வினயத்தோடு தலை குனிஞ்சு அவ கிடைக்கக்கூடிய பேரு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சடாரி சாதித்துக் கொள்வதனாலேன்னு இருக்காம வருவோம். ரொம்ப வணக்கத்தோட வினயத்தோட அவனுக்கு அது ஒரு பெரிய வசதியை கொடுக்குமா. பெருமாளினுடைய பிரசாதமாக அதை அவன் நினைப்பதனாலே அவனுக்கு ஒரு ஏற்றம் வருகிறது, அதுல ஒரு உன்னதி வர்றது.
எல்லா நன்மைகளும் அவன் அடைகிறான். நைச்சானுசந்தானம் தன்னை பண்ணிக் கொள்ளுகின்ற சுவாமி ஈசன் இந்த இடத்துல தலை குனிந்து உடம்பாட்டியே குலுக்கி அந்த பாதைகளில் தலையில கேட பண்ணுகிறது, அதாவது சடாரிசாரிபோது இருக்கணுங்கிறத ரொம்ப ஸ்பட்டமா சொல்ற. இப்படி ஒரு மகத்தான அசாதாரணமான ஒரு சக்தி அந்த பாதைகளுக்கு இருக்கான். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பெருமாளுக்கோ கணக்கிலடங்காததான எண்ணிக்கையற்றதான எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. அவருக்கு இதுக்காக சொல்றதே தவிர 5 படை 16 படை அப்படின்னு எத்தனையோ ஆயுதங்கள். இந்த முக்கியமா சந்து சக்கரம் வெட்கம் லதா சாரதம் இப்படி இந்த பஞ்சாயுதங்கள் முக்கியம். அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு சோழசாயுதம் இருந்திருக்குன்னு சுவாமி தேசியனுடைய இந்த சோழசாயத்தில் நாம நிறனா தெரிவிப்போம். அப்ப எம்பெருமானுக்கு இருக்கிற ஆயுதங்கள் இந்த 5 16 மட்டுமில்லை, எண்ணிக்கையற்றதான ஆயுதங்கள் எம்பெருமானத்திலே சக்கரத்தை பத்தி சங்கத்தை பத்தி மற்ற அந்த எம்பெருமானுடைய விதாயுதங்களுடைய முன்ன பத்தி ஒரு சகசரம் எழுதியிருக்கானே இல்லையா? சங்க பத்தி ஒரு சகசரம், சுதர்சன ஆழ்வான சக்கரத்தை பத்தி ஒரு இது, எம்பெருமானுடைய கதையை பத்தி பௌமோதத்திங்கிற கதையை பத்தி ஒரு சகசரம் சுவாமி தேசியம் பட்டிருக்கலாமே இல்லையா? அந்த எம்பெருமான் கையில வச்சுக்கிட்டானே சாரங்கம், அந்த கையில குடிச்சிருக்கானே அதனாலதானே அவனை சாரங்க பாணின்னு சொல்றோம். அந்த சாரங்கத்தை பத்தி பண்ணிருக்கலானே அதையும் பண்ணலையே. இதையெல்லாம் எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களையும் விட்டுவிட்டு அல்லது அவனுடைய சோழச ஆயுதங்களையும் விட்டுவிட்டு இந்த பாதுகா சகஸ்திரம்னு ஏற்படுறார். மாதிரியே அதில் தேர்ந்தெடுத்தார் நம்ம சுவாமி தேசிகன் பண்றதுக்குன்னா இது சுவாரஸ்யமான விஷயம். இது அசோக வாட்டிகா நியாயம் நியாயம் சொல்வார். ராவணன் சீதையை அபகரிச்சு கொண்டு போய் கவரம் கொண்டு போய் அந்த அசோக வாட்டிகால வச்சான். சுவாமி தேசியம் ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லிட்டு வர அப்போ ராமாயணம் கொண்டு போய் சீதைய அசோகவனத்துல வச்சான். அப்ப அடியேன போல துர்க்கத்தனம் உள்ளதும் அப்படின்னு பேசாமா சிஷியன் ராவணனையே பிரத்யேகமா கொண்டு போய் அந்த அசோகவனத்துல சீதையை வச்சான். அந்த அசோகவனத்தின் கீழே ஏன் சீதையை வச்சான், ஏன் புளியவனத்துல வைக்கல, இல்ல ஏன் பூவசமரத்துல வைக்கல, ஏன் வேப்பமரத்துல வைக்கல? ஆனா அது என்ன பதில் சொல்லணும்? சுவாமி தேசியப்பா இங்க உனக்கு ஒரு நியாயம் சொல்ற அசோகவாட்டிகா நியாயம் பேரு. இப்போ ராவணன் எந்த மரத்தின் கீழே கொண்டு போய் சீதையை வச்சாரோ நீ என்ன கேட்க போற? இதே கேள்விய
ஏன் புளிய மரத்தம் கிழ நான் புளிய மரத்தம் கிழ வச்சா ஏன் புளிய மரத்தம் கிழ வச்சா ஏன் வேப்ப மரத்தம் கிழ வைக்கல ஏன் ஆலமரத்தம் கிழ வைக்கல ஏன் அசோக மரத்தம் கிழ வைக்கலன்னு கேட்க போறேன். அப்போ இந்த கேள்விக்கு எந்த மரத்தை சொன்னாலும் அதுக்கு பிரசக்தி இருக்கு. அப்ப கேட்போம், இதுதான் அசோக வாட்டிக்கா நியாயம். சிலருக்கு கேள்வி கேட்கலாமே தவிர அதனுடைய பதில் நமக்கு எப்போதுமே ஒழுங்கா வர அந்த மாதிரியாக இந்த நியாயம் அசோக வாட்டிக்கா நியாயம். அதனால ராவணனுக்கு தோணிச்சு அந்த மரத்துல மரத்தஞ்சோ கொண்டு வரணும்னு வேட்சா இது என்ன பெரிய கேள்வி அப்படின்னு நான் சொல்லி அந்த மாதிரி இந்திய பேசணும். திருவழியில மறைஞ்சு இருக்கிறது பாருங்க, அது அத்தனை நகமா இருக்கு. இங்க அவரதம்னு சொன்னால அதுக்கு உன்னதி உயர்வு எவ்வளவு உண்டுன்னா அவ்வளவு உண்டான். அதனாலதான் இந்த பத்ததி முதல் பத்ததி 20 ஸ்லோகம், அடுத்த சமாச்சிய பத்ததி 10 ஸ்லோகம் தான். ஆனா இந்த பிரபாவ பத்ததிக்கு 70 ஸ்லோகத்தை கூப்பிடுறாராம் சுவாமி தேசியம். ஏன்னா அந்த திருவடியில அடங்கி கிடக்கிற மறைந்து கிடக்கிற அத்தனை வசதிகளையும் தான் அனுபவிச்சு நமக்கும் காட்டணும்ங்கிறது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம். அதனால இந்த பத்ததி அவ்வளவு 70 ஸ்லோகங்களோட அதை பண்ணியிருக்கார். பாதுகை என்பது சடகோபுரான நம்மாழ்வார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இதையும் நாம புரிஞ்சுக்கணும். எப்படி பாதுகைகளை வணங்குபவர்களுக்கு ஒரு உன்னதி ஏற்றம் ஏற்படுகிறதோ அதே மாதிரி நம்மாழ்வாரை வணங்கி போற்றுபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். ஏற்றம்னா என்னன்னா மோட்சத்தை விட பெரியதான ஏற்றம் ஒன்றும் கிடையாது. அதனால யாரெல்லாம் நம்மாழ்வாரை சேவிக்கிறாரோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். சரி, இந்த பாதுகையை சேவிக்காதவாளுக்கு அவளுக்கு மோட்சம் கிட்டாது, அவளுக்கு இந்த ஏற்றமானது ஒரு காலம் அவள் கிட்ட கூட போகாதான். எப்படி வச்சுக்கலாமே என்றார் தேசம். ஆச்சாரியன் விஷயத்திலே இப்படி எவரோருக்கும் மிக்க வினயத்துடன் அடிபணிந்து அவரை சாஷ்டாங்கமாக சேவிச்சு நிற்கிறானோ அப்படிப்பட்ட அந்த சிஷ்யனுக்கு ஒரு உன்னதி ஏற்றமும் அந்த ஆச்சாரியன் தன்னுடைய திருவுள்ளம் புரிந்து அவனுக்கு நல்ல உபதேசங்களை கண்டு அவன் ஆத்மரட்சணத்துக்காக அவனுக்கு பக்தியை தள்ளி வச்சு அவனை மோக்ஷம் வரையும் அடைவிக்கிறானோ அப்போ அந்த மோக்ஷானந்தமாகிற ஒரு உன்னதமான வாய்ப்பு ஆச்சாரியின் மூலமா அவனுக்கு ஏற்படுறதே அதுதான் ரொம்ப பெருசு. இந்த ஐஸ்வர்யம் தான் ரொம்ப உசந்ததான ஐஸ்வர்யம். ஏன்னா முத்தனா போனதான பெரிய ஐஸ்வர்யம்னு முன்னே நம்ம பார்த்தோம். அப்போ கிடைத்திருக்கிற ஐஸ்வர்யமாகிற அந்த முக்தன் என்ற பேருக்கு எந்தெருமான் கொடுத்து அவனுக்கு அவன் அந்த முக்தாத்மாவுக்கும் தனக்கு சமமாக அவனையும் ஆக்கிக் கொண்டு அந்த ஆனந்தங்கள்ல கிஞ்சித்தும் அது ஏற்றப்படுத்தவில்லை. எம்பெருமான் எவ்வளவு இன்பங்களை குறிக்கிறானோ அனுபவிக்கிறானோ அத்தனை அனுபவமும்
அந்த வைகுண்டத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு என்று சாஸ்திரம் சொல்வது. அப்படிப்பட்ட அந்த தீவினுடைய அது ரொம்ப வசந்ததான புருஷார்த்தம். ராஜாவான யாமுனாச்சார் அளவந்தா சொல்ற, தனம் மதியம் தவ பாத பங்கஜம், கதானுசாட்சாத் கரவாணி சக்ஷுஷாம். ஒரு ராஜா அந்த கருவூலத்தில் அவருடைய ட்ரெஷரியில நிறைய பொற்காசுகள் பணங்கள் இருந்தாலும், இதெல்லாம் என்ன பணமா, எனக்கு நிஜமான ஐஸ்வர்யம் எந்தவிதமான திருவழியை அடைவதுதான் சொல்றாரு. அந்த ரீதியில அந்த திருவழியை எப்பொழுதும் ரட்சிக்கிறதான அந்த பாதுகையை அடைவதுதான் மிக உயர்ந்தது. அத எவ்வளவு முக்கியமா தலைவணங்கி ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு உன்னதமான நிலையை அடைவான், நேர்மை பெறுவான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தை தொடக்கிறார். இன்னைக்கு கைசிக்க துவாதசி, அதனால அடியனுக்கும் கைசிக புராண படங்கள் இதெல்லாம் இருக்கு. இதோட இன்னைக்கு இந்த இதை தலைக்கட்டுகிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண மாசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.